தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. அனைத்துக் கட்சித் தலைவர்களுடன் அரசு ஆலோசனை. மும்பையில் இருவேறு இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 22 பேர் உயிரிழப்பு. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல், நிவாரண உதவி அறிவிப்பு. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று மாலை தில்லி பயணம். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை நாளை சந்திக்கிறார். தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான மதிப்பெண் பட்டியல் நாளை வெளியீடு. பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. ஐரோப்பாவில் கனமழை. வெள்ளத்தில் சிக்கி 170க்கும் அதிகமானோர் உயிரிழப்பு. மீட்புப் பணிகள் தீவிரம். இந்தியா இலங்கை அணிகளுக்கிடையே முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி கொழும்பில் இன்று பகலிரவு ஆட்டமாக நடைபெறுகிறது.